வணக்கம். இப்ப நம்ம வந்து ஒரு ஈஸியான ப்ராக்கோலி பட்டாணி வெஜ் குருமா சாப்பிட்றோம். இதை நம்ம சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம், நல்லா இருக்கும். இப்ப நம்ம வந்து என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். ப்ராக்கோலியை வந்து தண்ணி ஊற்றி 4 மினிட்ஸ் வந்து உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் பட்டாணியும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இது வந்து ஈஸியாக வந்து இந்த வெஜ் குருமா வந்து ஒரு 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம் ஒரு 3 எடுத்துக்கணும். கார்லிக் வந்து ஒரு 5 எடுத்துக்கணும். முந்திரி வந்து ஒரு 5 எடுத்துக்கணும். பொட்டுக்கடலை வந்து 1 ஸ்பூனு, பட்டை 2 துண்டு, ஏலக்காய் 2, பச்சை மிளகாய் 1, கசகசா 1 டீஸ்பூனு, சீரகம் 1/2 ஸ்பூனு, சோம்பு 1/2 ஸ்பூனு, மிளகு 1/2 ஸ்பூனு. எல்லாத்தையும் அரைச்சி நம்ம வந்து பேஸ்ட் போல எடுத்துக்கலாம். தக்காளி நம்ம பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கணும். இதை நம்ம வந்து பேஸ்ட் போல் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள். இப்போ தக்காளிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி ரயில பட்டைத்துண்டு சோம்பு கருவேப்பிலை போட்டு தாளிக்கிறோம். பேஸ்ட் பண்ணி வச்சு தக்காளியை போட்டு ஒவ்வொரு 1 நிமிஷம் வக்கினா போகிறோம். இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணி வைக்கிறதையும் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கலாம். இது ஒரு ப்ராக்கோலி, பாயில் பண்ணி வச்சிருக்கிற பட்டாணி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். டீப் ஃப்ரை பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம வந்து க்ரீன் சில்லி ஒன்றே ஒன்று தான் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா. காரம் நம்ம தேவைன்னா கொஞ்சோன்னு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி மிளகாத்தூள் இருக்கணும். அதே சேர்த்து கொஞ்சம் டீப்பாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் தண்ணி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம அப்படியே டயபிட்டிஸ் பேஷண்ட்டு இந்த இது வந்து இந்த கிரேவியை வந்து சாப்பிடலாம். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாமே சாப்பிடலாம். ஏன்னா இதில் வந்து தேங்காய் நம்ம சேர்க்கவே இல்லை. நம்ம தேங்காய் போட்டு வதக்கவும் இல்லை, பச்சையாக தேங்காயும் சேர்க்கவே இல்லை. எல்லாம் வெங்காயம் தக்காளி மட்டும்தான். ஸோ வந்து நம்ம ஈஸியாக ஜீரணம் ஆகிடும். இதில் ஈஸியாகவும் செய்யக்கூடிய ஒரு சைட் டிஷ் இது. தேவையான ப்ரக்கோலி, பட்டாணி, கிரேவி ரெடி. நீங்கள் செஞ்சு பாருங்கள். 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.